ரீசெண்டாக இந்தியா ஃபுல்லாக வைரலாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லோக்சபாவில் நேற்று நடந்த ஒரு சம்பவம் தான். எப்பவுமே லோக்சபாவில் ராகுல் காந்தி தூங்கிட்டு இருந்தாரு, எதுவுமே பேச மாட்டேங்கிறாருப்பா, இப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம ராகுல் காந்தி நேற்று பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. எஸ், தெலுங்கு தேசம் கட்சி கொண்டு வந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்து மேலே ஒரு மிகப்பெரிய விவாதம், காரசாரமான விவாதம் நேற்று நடந்துச்சு. அதில் ராகுல் காந்தி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை நேற்று பேக் டு பேக் முன் வச்சாரு. ஆவேசமான ஒரு ராகுல் காந்தியை நேத்து நம்மளால பார்க்க முடிஞ்சு. சோ ஆவேசமா பேசி முடிச்சதுக்கு அப்புறமா மோடி அவர்கள் இருந்த இடத்துக்கு போய் யாருமே எதிர்பார்க்காத விதமா திடீர்னு அவரை கட்டி தழுவி அப்படியே புன்னகையோட ரிட்டர்ன் வந்தாரு. வந்தவர் சும்மா இல்லாம பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து அப்படியே கண்ணடிக்க, இன்னைக்கு இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாயிடுச்சு. எதுவுமே இல்லாத விஷயத்த பெரிய சர்ச்சையா பேசுற சுப்பிரமணிய சுவாமிக்கு இந்த விஷயம் ஒரு லட்டு மாதிரி கிடைச்சிருக்கு. இதை பத்தி தன்னோட ட்விட்டர்ல என்ன ட்விட் பண்ணிருக்காரு கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தி இந்த மாதிரி பண்றதுக்கு மோடி அலோ பண்ணிருக்க கூடாது, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் ரஷ்யர்களும் கொரியர்களும் தான் பண்ணுவாங்க. விச ஊசிகளை வந்து அடுத்தவங்க மேல செலுத்துறதுக்காக ரஷ்யர்களும் கொரியர்களும் இப்படி பண்ணுவாங்களாம். அதனால மோடி சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் தன்னோட உடம்ப செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சுப்பிரமணியன் சுவாமி தன்னோட ட்விட்டர்ல சொல்லியிருக்கிறாரு. சோ இவர ஒரு பக்கம் இப்படி சொல்ல, நம்ம லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் சுமித்ரா மகாஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராகுல் ஜி என்னோட பையன் மாதிரி, பையன் தப்பு பண்ணனா அதை சரி செய்யறது அம்மாவுடைய கடமை. ராகுல் பண்ண இந்த விஷயத்தை பார்த்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் வேணா ரொம்ப சந்தோஷப்படலாம், அவங்களுக்கு வேணா பிடிச்சிருக்கலாம், பட் இருந்தாலும் லோக்சபாக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு, அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். யாரையும் ஹக் பண்றதை நான் தப்புன்னு சொல்லல, அவர் வந்து ஒரு நாட்டுடைய பிரதமர், அவர்கிட்ட போய் ராகுல் காந்தி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணது சரியில்லை, அது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சுமித்ரா மகாஜன் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கும் போது ராகுல் காந்தி இப்படி பண்ணதை பார்த்து, பர்டிகுலரா ராகுல் காந்தி கண்ணடிச்சதை பார்த்து ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. யார் அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு தானே கேக்குறீங்க. கண்ணடிச்சு ஒரே நாள்ல மில்லியன் ஃபேன் ஃபாலோவர்ஸ் உருவாக்கின பிரியா வாரியர் தான் அது. ராகுல் காந்தி இப்படி பண்ணதை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, என்னோட மூவியோட ஐடென்டிட்டியை ராகுல் காந்தி வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரியா வாரியர் பயங்கர ஹாப்பியா இருக்கிறாங்க. சோ ராகுல் காந்தி இப்படி பண்ணதுக்கு பிரியா வாரியர் மாதிரி நிறைய பேர் வரவேற்பும் நிறைய பேர் எதிர்ப்பும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க, ராகுல் காந்தி இப்படி பண்ணது சரியா தப்பா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல நீங்களும் சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம தமிழ்நாடு வந்து 150 கோடி முட்டை தேவை, ஒரு நாளைக்கு 60 லட்சம் முட்டை தமிழ்நாடுக்கு தேவைப்படுது. அப்பட்டமாக வெளிப்படையாக 60 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு அமைச்சர்களும் அதிகாரிகளும் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அரசு பள்ளிகள் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு முட்டையை ரெண்டா வெட்டி பாதி பாதி தான் கொடுக்குறாங்க நிறைய மாணவர்களுக்கு, கொடுத்துட்டு இவங்க மீதி இருக்கிறதெல்லாம் வந்து வெளி மார்க்கெட் கொண்டு போய் சந்தைப்படுத்திட்டு இருக்காங்க.